எவ்ரிவன், வெல்கம் டு கிருஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பானிபூரி. இந்த ரெசிபி நம்ம ரவா யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான பானிபூரியை எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு வெங்காயம் ஃபைன்லி சாப்ட், 1 கப் ரவா, நார்மல் ரவா எடுத்துக்கோங்க, 1 கப் குக்கிங் ஆயில் டு ஃப்ரை, 2 பாயில்டு பொட்டேட்டோஸ், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆர் சாட் பவுடர், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க, மல்லி இலை கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல 1 கப் ரவையை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் வீட் ஃப்ளோரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இந்த ரவையில் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்செடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் மாவு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்செடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீட் பண்ண ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம மாவு. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ மாவு நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்குது. இனி பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தின் ஷீட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்படுற சைஸில் எடுத்துக்கோங்க. இனி நல்லா எண்ணெய் நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஒரு பூரியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்ட உடனே நம்ம பூரி நல்லா உப்பி நல்லா சூப்பராக பெருசாக வரும். நம்ம குழந்தைங்களுக்கு மைதா மாவில் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ரவா யூஸ் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ரவையில் தான் செஞ்சீங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நம்ம பூரியெல்லாம் நல்லா சூப்பராக உப்பி வருது. இது 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா கிறிஸ்பியாக ஆக்கி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுன்னா இது ஒரு 2-3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம பூரி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பானி ரெடி பண்ணிக்கலாம். புளித்தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, மிளகாய்த்தூள், மல்லி இலை, பெப்பர் சேர்த்து நல்லா பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 பொட்டேட்டோ எடுத்து அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் கொஞ்சம்
chop பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி வெச்சுக்கோங்க. உப்பையும் தேவையான அளவு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம இப்ப பூரி எடுத்து நடுவுல இந்த மாதிரி press பண்ணீங்கன்னா ஓட்டையிடும். அதுக்கு நடுவுல பொட்டேட்டோவை fill பண்ணிக்கலாம். நம்ம பூரி நல்லா கிறிஸ்பியா பண்ணாதான் இந்த மாதிரி பிரஸ் பண்ணும்போது ஹோல் வீயும். பாருங்க, கடையில வாங்குற பூரி மாதிரியே இருக்கு. இப்ப நடுவுல நம்ம பொட்டேட்டோ ஃபில்லிங்க வெச்சாச்சு. அதுக்கு மேல கொஞ்சம் சாப் பண்ண ஆனியனை வெச்சுக்கோங்க. அதுக்கு மேல கொஞ்சம் மல்லி இலை வெச்சுக்கலாம். நீங்க விருப்பப்பட்டா மிச்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி பூரியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரெஸ் பண்ணோடனே உடஞ்சிருச்சு. லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே உடையணும். கிறிஸ்பியாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். கண்டிப்பாக கிறிஸ்பி ஆக்கி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ வச்சாச்சு, ஆனியன் வச்சாச்சு, கொஞ்சமாக மல்லி இலையை வச்சுக்கலாம். மல்லி இலை உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான பானிபூரியை நம்ம வீட்லேயே சுலபமாக செஞ்சாச்சு. ஒரு கப் ரவை வச்சு தான் நம்ம பானிபூரி செஞ்சுருக்கோம். ஒரு கப் ரவைக்கு ஒரு 30 பூரி கிட்ட வரும். அப்போது நீங்கள் இந்த பூரியை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு விருப்பப்படும் போது செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.